திரு ராஜவேலு சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போது நான் இப்பொழுது பேசியது உங்களை கேட்டிருக்கோம். தூத்துக்குடி நகரம் மிக மோசமாக இருப்பதாக தகவல் வருகிறது. தூத்துக்குடியில் எந்த பகுதியில் இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிட்டு. உங்கள் ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், 38வது கிலோமீட்டர் இருக்கிற காயல்பட்டினம் இந்தியாவிலே அதிக மழை பெய்த பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் நிலவரம் எப்படி இருக்கு ஐயா, சொல்லுங்க. ராஜவேலு ஐயா, நீங்கள் சொன்ன பகுதி எல்லாமே தண்ணியால் சூழப்பட்ட சூழ்ந்துச்சு. தண்ணி வந்து ஊர்களை வந்து நல்லா சூழ்ந்து அந்த இடம் பூரா வெள்ளக்கடகளாக ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை விட கனமழை அழிஞ்ச காலங்கள்லாம் உண்டு, காலங்கள் உண்டு. அந்த காலத்தில் அந்த ஓடைகள் அப்புறம் அந்த கம்பாகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஒழுங்காக தூர்வாரப்படலை. தூர்வாரப்பட்டிருந்துருந்ததுன்னா இது வந்து இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நிலையில் இவ்வளவு மக்கள் பெருக்கத்தில் இந்த குளங்கள் தூர்வரப்படாத காரணமே முதல் காரணம், தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் தூத்துக்குடியில் டூவிபுரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த டூவிபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 64 வருஷமாக இருக்கிறேன். 64 வருஷத்தில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு தண்ணி சூழ்ந்து கஷ்டப்பட்டது யாரும் கிடையாது. ஆனால் இதை விட 1967 இதை விட பெரிய மலையெல்லாம் வந்து சீரமான குளம் உடைஞ்சி ஊர்களை வந்திருக்கு. ஊர்களை வந்து அப்போ அண்ணா நகர், கேவிகே நகர், குறிஞ்சி நகர்லாம் பள்ளமான பகுதிகள். அங்கெல்லாம் தண்ணி வந்து குளத்திலிருந்து வந்து தண்ணியெல்லாம் வந்து ரயில்வே தண்டவாளத்தில் மாறி ஏறி விழுந்து தூத்துக்குடிய அன்றைய தேதியில் வெள்ளக்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பக்கீல் ஓடைய கிட்டத்தட்ட அந்த பக்கீல் ஓடை வந்து 70 அடி அகலத்தில் இருந்தது. அதனால் எவ்வளோ தண்ணிகள் வந்தாலும் இந்த பக்கீல் ஓடை வழியாக கடலுக்கு போய் சேரும். இந்த பக்கீல் ஓடை கிட்டத்தட்ட தூத்துக்குடியிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்லேருந்து கிராமங்களில் உள்ள தண்ணி பூரா திறத்து வழி தான் வரணும். சரி, இந்த பக்கீல் ஓடைய இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறுகிய பக்கீல் ஓடைய, அதாவது 30 அடியாக, நம்ம எம்பி அவர்கள் கீதா ஜீவன் அவர்களுக்கு இப்போ இல்லை, 30 அடியாக ஆக்கினாங்க. அதை 30 அடியாக ஆக்கி அந்த ஓடைய சீர் தூர் வராமலும் அந்த குப்பையில் எல்லாரும் கொட்டுறாங்க, அதையும் பராமரிக்காமலும் அதை பார்த்தாங்க. அந்த குப்பையில பராமரிக்கிறது யார் பார்க்கணும் கேட்டீங்கன்னா, மாநகராட்சி பார்க்கணும். இந்த மாநகராட்சிக்காரங்க போய் இந்த குப்பையில பராமரிக்கிறவங்க போய் சத்தம் போட்டா இந்த எம்பியும் இந்த மேயர் எல்லாரும் சேர்ந்து அவங்கள மாநகராட்சிக்காரங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால இந்த பக்கீல் ஓட வந்து சீரமைக்கப்படலை. இந்த பக்கீல் ஓடையில வந்து முதல்ல வந்து ஊருக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டில் வாய்க்கால் சேர்க்குறீங்க. அந்த வாய்க்காலை கட்டி அந்த வாய்க்காலை இணைக்கக்கூடியது வந்து பக்கீலோடையில் தான் இணைக்க போகிறீங்க. அப்போ அந்த பக்கீலோடை வந்து தண்ணி போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் தானே நீங்கள் இணைக்க முடியும். சரி, தண்ணியே போக முடியாத ஒரு இடத்துல கொண்டு நீங்கள் இணைச்சிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? ரிட்டர்ன் வந்து பக்கீலோடை நிறைஞ்ச உடனே காயல் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் தோண்டப்பட்ட வாய்க்காலை வந்து பக்கீலோடையில் அடிப்பாகத்தில் இணைச்சிருக்கீங்க. சரி, இந்த பக்கீலோடையில் தண்ணி வந்து முட்டி நிற்கி நின்ன உடனே தண்ணி பூராமே ஊருக்குள்ள போயிருச்சு. சரி, இப்போ போனனால தான் இந்த பிரச்சனை. ராஜவேலையா, இப்போது கடந்த டிசம்பர் 17 இதற்கு முன்பு கூட, கடந்த வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நான் பார்க்கத்தான் செய்கிறேன், தூத்துக்குடி, முள்ளக்காடு, திரஸ்டுபுரம், பாத்திமா நகர், தாமஸ் நகர், இந்த பகுதிகளெலாம் தண்ணீர் அதிகமாக இருக்குது. ஆனால் அது 1-2 டேஸில் போயிடும். ஆனால் இப்படி தொடர்ந்து அங்கு மழை தேய்கிறது. திரஸ்டுபுரம் அங்கே வந்து பெரிய சவர்ச்சி பக்கத்துலலாம் தண்ணி நின்று கொண்டிருக்கிறது. இப்போ தொடர்ந்து இப்பொழுது இவ்வளவு தண்ணி பாதிக்கனால மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ராஜவேலு ஐயா? மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு தெரிஞ்சவங்க ஏன் ஒரு முன்னும் கூட எச்சரிக்கை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்ய வரல, ஏன் மாநகராட்சி பண்ணலை? அதாவது மாநகராட்சி வந்து மற்ற நேரங்களில் ஒரு சின்ன தப்பு, வீட்டில் ஒரு குப்பையை போட்டால் கூட வந்து சத்தம் போடுறாங்க. இவ்வளவு தண்ணி வருது, இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஏன் இவங்க வந்து எச்சரிக்கை தெரிஞ்சு இருந்தும் யாருமே வரலையே? இன்னைக்கு தூத்துக்குடி எடுத்தாச்சுன்னா 60 வார்டுலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி இருக்கு. 60 கவுன்சிலர் தான் இருக்காங்க. 60 கவுன்சிலரும் மாநகராட்சியிலிருந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னா இவங்களாவே ஒரு தீர்மானத்தை போட்டு இவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து மக்களுடைய ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஆட்சிக்கு வரல. கடையை ஏலத்துக்கு எடுக்கணும், டாஸ்மார்க் ஏலத்துக்கு எடுக்கணும், இதைத்தான் எடுக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருந்தா இது இருந்திருக்காது. அதே மாதிரி கனிமொழி வந்தாச்சுன்னா அவ்வளவு கவுன்சிலர் பின்னால போயிடுறாங்க. யார் வந்தாலும் கீதா ஜீவன் தாங்கன்னா 10 பேர் போயிடுறாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி வாய்க்கால சீரமைக்கிறேன்னு சொல்லி அதை ஜெகன் அவர்கள், அதாவது மின்றைய மேயர், அவர்கள் வந்து பார்வையிட போறாங்க. அதுக்கு பின்னால 10 கவுன்சிலர் போறாங்க. இப்படியே மக்கள் மத்திய போய் மக்களை வந்து ஒரு பாலிஷ் பண்ணி அவங்களுடைய திராவிட ஆளுகளை வச்சு மக்களை மாயையை ஏமாத்தி இந்த மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியை நாசமாக்கிட்டாங்க. ராஜவேலையா, இப்போ பக்கத்தில் 2 பவர்ஃபுல் அமைச்சர் இருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதியில் சேர்ந்திருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சர், மீன்வளம் அவர் கையில் தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான எம்பியாக இருக்கிறாங்க நம்ம கனிமொழி.
கீதா ஜீவன் சமூக நலத்துறை நினைக்கிறேன், இவர்கள் எல்லாம் இருந்த போதும் 60 கவுன்சிலர்கள் இருந்த போதும் பணிகள் இவ்வளவு தொய்வு அடைவதற்கு என்ன காரணம்? மாநகராட்சி போன்ற பவர்ஃபுல்லான போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க, மற்ற லோக்கல் எல்லா இன்ஸ்டிடியூஷன் பாடியும் கையில் இருக்கு, ஆட்சி இருக்கு, பணபலம் இருக்கு. இவ்வளவு முக்கியமாக தென்பகுதியில் பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்டர் சிப்காட் போன்ற பெரிய நிலையங்கள் இருந்தும் கூட, தென்னிந்தியாவில் பெரிய துறைமுகங்கள் இருந்தும் கூட இந்த அளவுக்கு மோசமாவதற்கு இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம் திரு ராஜவேலு? இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கு எம்பி அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னு சொல்லிங்க, கனிமொழி இருக்காங்க, கனிமொழிக்கு வந்து அடிக்கடி இங்கே தூத்துக்குடிக்கு வந்துட்டு போகிறாங்க, கீதா ஜீவனுங்க தான் இருக்கிறாங்க, மேயருங்க தான் இருக்கிறாங்க, எல்லாருமே இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து அவங்க அரசியல் பண்ணணுங்கிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கிடையாது. இன்னைக்கு மாநகராட்சி எடுத்துக்கோங்க, மாநகராட்சியில் இன்னைக்கு ஆணையர் இருக்கிறாரு, ஆணையர் வந்து காலையிலே ரவுண்ட்ஸ் போவார், போகும்போது கீதா ஜீவன் யாரும் வந்தாங்கன்னா அவங்க பின்னால் தான் போவாரே தவிர அவர் ஒரு பணிகளை பார்க்க போகிறது இல்லை. காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய அடிமைகளாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர இவங்க மக்களுடைய நல்ல ஒரு திட்டங்கள் வந்து அவங்க செய்கிறது இல்லை. ஒரு நலத்திட்டங்கள் செய்கிறதா இருந்தாலும் கூட இவங்க தான், அதாவது இன்னைக்கு கலெக்டர் போய் ஒரு நலத்திட்டம் செய்கிறாருன்னா அதை கலெக்டருக்கு செய்கிறதுக்கு அவங்க இது கொடுக்குறது இல்லை. கலெக்டர் இவங்க பின்னால் வந்து போக வேண்டிதான், ஒரு பொம்மை மாதிரி போய் வேண்டிதான், இவங்க வந்து நலத்திட்டம் தான் செய்கிறாங்களே தவிர. இந்த மழை வருதுன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஏன் இந்த பக்கிலோட நீங்கள் சீரமைக்கலை? ஆத்தூர், முள்ளக்காடு அந்த பகுதியில் சார்ந்து புன்னக்காயல், தெற்காத்தூர், வடக்காத்தூர், அது போல டிசிடபிள்யூ தாரங்கதாரா கெமிக்கல், காயல்பட்டினம், ஆறுமுகநெறி, இந்த பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் நிற்குது, பால் இல்லை. இப்பொழுது நாம் பேசும்போது நமக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக மின்சார வசதிகள் இல்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து இதுகாரம் 4 நாட்களாக தாரங்கதாரா கெமிக்கலில் 2 யூனிட் ஒர்க் ஆகாமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கான டிரான்ஸ்போர்ட்லாம் மூங்கியிருக்கிறது. தூத்துக்குடி நகரில் மின்சாரம் வந்திருக்கிறதா, பால் கிடைத்திருக்கின்றதா, அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் திரு ராஜவேலு ஐயா? ஐயா, அதாவது இவங்க வந்து ஒரு சேவை செய்கிறேன்னு சொல்லி ஒரு புது இடத்துல வச்சு மக்கள் எல்லாம் அங்கே வாங்கங்கிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆளுகளை எல்லாம் வச்சு ஒரு பிஸ்கட் பாக்கெட் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இதுதான் நடக்கு. ரெண்டாவது அங்கே கொண்டு அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டோம், நீங்கள் இங்கே தங்கிக்கோங்கங்க, கொடுக்குற போர்வை வந்து துண்டு மாதிரி கொடுக்குறாங்க, நல்ல போர்வையில் அவங்களே கொண்டு போயிடுறாங்க. அதனால மக்களுக்கு வந்து போர்வையும் போய் சேர்றதில்ல. சரி சரி, சொல்லுங்க 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 ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. போர்வையும் சேர்றது இல்லை. இவங்க நீங்க சொன்ன மாதிரி தாரங்கதாரா கெமிக்கல் அந்த ஏரியாவில் உள்ள தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா தூர்வாராத, அந்த குளங்களை தூர்வாராததான் காரணம், மெயினான காரணம். அந்த தூர்வாரி இருந்தாச்சுன்னா இந்த தண்ணி வர, இந்த மழை ஒன்றும் அவ்வளவு பெரிய மழையே கிடையாதுங்க. பெரியதோட பெரிய மழையெல்லாம் தூத்துக்குள்ள வந்துருக்கு. அப்பமெல்லாம் தண்ணி கட்டவும் இல்லை, மாத்தவும் இல்லை, அது வரல கடலை பார்க்க போயிருந்தது. இவங்க பூராத்தையுமே ஆக்கிரமி பண்ணி இந்த தண்ணி எல்லாம் இது பண்ண தூர்வாராம, மழையில செடிகள் எல்லாம் ஒழுங்காக எடுக்காம, அந்த கம்மாய் சட்டரெல்லாம் சரி பண்ணாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி தண்ணிகள் வெள்ளக்காடுகளாக எல்லாமே ஆயிருக்கு. ஆத்தூர்ல எல்லாம் தண்ணி அந்த ஆத்த பாத்தீங்கன்னா அழகான, அதுல போய் அது வாட்டில் போய் மஞ்சள் நீர் காயில இருந்து அந்த தண்ணியில் வரும், வந்து அது வாட்டில் கடலுக்கு போகும். அதை எல்லாமே இவங்க எல்லாமே பராமரிக்கவே இல்லை, யாரும் பராமரிக்கவில்லை. இவங்க சும்மா மேலே இருந்து கனிமொழி வந்தாங்களா, ஒரு 10 கார் வரும் விஷயம் வெள்ளக்காரா போகும், அதில் ஒரு போவாங்க. இதைத்தான் அவங்க செஞ்சாங்களே தவிர யாரும் பண்ணல. இந்த இதுக்கு பாதிப்பாய் விவசாயிகள் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாலும் அந்த மனுகளை வாங்கி அப்படி படைப்புல போட்டுறாங்களே தவிர அந்த விவசாயிகளுக்கு மக்கள் குறை தீர்க்கும்ங்கிற முகத்துல எதுவுமே நடக்கிறதும் இல்லை. அந்த மனு ராஜவேலையா, இப்ப தூத்துக்குடி மக்களினுடைய குரலாக அங்கிருந்து பேசுகிறீர்கள், ஒரு சாமானியரின் குரலாக. திமுக அரசுக்கு தற்போது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஐயா ராஜவேலு? அதாவது திமுக அரசில் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து என்னதான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவரால் நல்லது செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் ஏஜ் 1, 2வது அவருடைய வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் வந்து என்றைக்கும் நல்லது செய்ய முடியாது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் உதயாநிதி, உதயாநிதிக்கு வந்து என்ன தெரியும், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் தப்பாக நினச்சிக்கூடாது. அவர் சொல்லியிருக்காரு, நான் என்ன வரிப்பணத்தையா உங்கள் வீட்டு பணத்தையா கேட்குறேன், எங்கள் வீட்டு பணத்தையா கேட்குறது. ஒரு அரசியலை பற்றி ஒரு மனுஷன் நாகரிகமாக பேச தெரியாத ஒரு திராவிட கழகம். 2வது இன்றைய கவுன்சிலர் அனைவருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் போய் டாஸ்மார்க் கடையை ஏலத்துக்கு எடுக்கவும், கடைகள் போய் எடுக்கவும், ஸ்மால் சிட்டிங் ஃபண்டுங்கும் போது கடைகள் புது பஸ்டாண்ட்லேருந்து ஏலத்துக்கு எடுக்கவும், இதுக்கு தான் செய்கிறாங்களே தவிர யாருமே மக்களுக்கு நல்லது செய்யலை. ஏன்னு கேட்டால் எதில் இந்த இதை பற்றி பேசி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மாநகராட்சியில்
இது வந்து முக்கியமானது. மாநகராட்சியில வந்து எஜுகேட்டட் இன்ஜினியர்ஸ் யாருமே கிடையாது. நீங்க வந்து யாருக்காவது ஒரு ஆளை கையை கட்டுறீங்க, அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, அதுல ஒரு கமிஷன் எடுத்துக்கிறீங்க. அவன் என்ன செய்யறான்னா அந்த லெவல் பாக்குறதுக்கு வந்து ஒரு டிப்ளமா ஹோல்டர்ல வந்து யாரையா ஒருத்தர் கொண்டு கொடுக்கான், அவன் தான் லெவல் எடுக்கிறான். அவன் லெவல் எடுக்கிறதுல வந்து அந்த தரத்தை வந்து மாநகராட்சி இன்ஜினியர் யாருமே இதுவரைக்கும் நேரில் வந்து பார்த்ததில்லை. என் வீட்டு முன்னால் போட்டு பார்த்ததில்லை. நான் பல முறை சண்டை போட்டிருக்கேன், பார்த்ததே கிடையாது. மரத்தை விட்ட வேண்டியது, அதை கமிஷன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. இதைத்தான் நடந்தது தவிர ஸ்மால் சிட்டி ஃபண்டுங்கிறதுல பணத்தை சுட்டதான் செஞ்சாங்க தவிர மக்களுக்கு நல்லது செய்யல. இந்த தண்ணி முழுக்க முழுக்க கிட்டினதுக்கு காரணம் மாநகராட்சியினுடைய இதுதான். நன்றி ராஜவேலையா. செயல்படாமல் நன்றி ராஜவேலையா. தூத்துக்குடி நகரிலிருந்து நாம் கேட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நகரினுடைய நிலைகள், மாநகராட்சி கவுன்சிலுடைய பணிகள், அமைச்சர்கள் மற்றும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏக்களுடைய பணிகள் குறித்தெல்லாம் பேசினீர்கள். எமது இணைப்பில் வந்து இவ்வளவு சிறப்பாக நகரினுடைய மையப்பகுதியிலிருந்து எம்மோடு பேசுவதற்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ராஜவேலு.